லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. கவரப்பேட்டையில் விபத்தில் சிக்கிய பெட்டிகளை அகற்றும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளை தொடங்குவதில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். கவரப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது ஆந்திரா நோக்கி சென்ற மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் பயங்கரமாக மோதியது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் மோதியதால் 7 பெட்டிகள் தரம் புரண்டன. 2 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. ரயில் விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படாத நிலையில் 19 பேர் காயமடைந்தனர். இதனை அடுத்து தேசிய மீட்பு பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விடிய விடிய மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். ஜேசிபி எந்திரங்கள் மூலம் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக முடிந்ததும் விரைவில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. விபத்து காரணமாக 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. பல ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் உயர்மட்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விபத்தில் சிக்கிய ரயிலில் சென்ற பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் பீகார் மாநிலம் தர்பங்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.